ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அறந்தாங்கி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் வாழைப்பு பொரியல் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வாழைப்பு பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பாதி வாழைப்பூவை அதில் உள்ள நரம்பெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி மோரில் உப்பு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் வச்சு வச்சுருக்கேன் அந்த வாழைப்பு பொரியலை தாளிச்சுருவோம் கடாயை ஹீட் பண்ணிக்குவோம் பாதி வெங்காயம் ஒரு நாலு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் சிறிதளவு எண்ணெய் சேர்த்தா போதும் நிறையாலாம் சேர்க்க வேண்டியதில்லை நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் சேர்த்துருக்கேன் இது ஹீட் ஆகட்டும் இது ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் சிறிதளவு ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் இப்போ பாருங்கள் பொரிஞ்சிருச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் இந்த காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன் ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிக்குவோம் இது ஒரு ஒன் மினிட் நல்லா வதங்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அந்த ஊற வச்ச வாழைப்பூவை த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இதை அதில் சேர்த்து வேக வச்சுக்குவோம் இதை நல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம் சித்திரி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வே இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது முன்னாடியே வேக வச்சோம் இல்லைன்னா அந்த இதோட துவர் நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு வெந்திரு வெந்திருச்சு அடுத்து இந்த கப்பில் ஒரு கப் நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இதை அதில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை இல்லாமல் வெறும் வாழைப்பூ பொரியல் செஞ்சோம்னா அந்த வாழைப்பூ துவராக இருக்கும் அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்காது அதனால தான் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை ஒரு ஒன் மினிட் வேக வச்சா போதும் ஏன்னா முருங்கைக்கீரை உடனே வெந்துடும் இப்போ பாருங்கள் ஒன் மினிட் ஆயிடுச்சு இது நல்லா வெந்துருச்சு அடுத்து இந்த வாழைப்பு பொரியலுக்கு ஒரு கால் முடி தேங்காயை துருவி வச்சு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தேங்காய் பூவை நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுக்கிறதுனா முன்னாடியே சேர்த்து இதை நல்லா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணி விடணும் உடனே சாப்பிட்ருவீங்கன்னா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணால் போதும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அவ்வளோதான் நமக்கு வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆகிருக்கு இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தானது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சமையல் சந்திப்போம்